வணக்கம் வந்தனம் நமஸ்தே இன்றைக்கி நாம் சுபாஷிதத்தில் பார்க்க போகிற விஷயம் என்னென்னா முயற்சி தமிழில் ஒரு அழகான வச்சனம் இருக்கிறது நம்மளுடைய ஏவிஎம் சரவணன் அவர்களும் அவர் ஒரு புத்தகமும் எழுதியிருக்கிறார் இந்த முயற்சியை பற்றி முயற்சி திருவினையாக்கம் ஆக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி ரொம்ப விஸ்தாரமாக சொல்லியிருக்கார் நாம் இன்னைக்கு வந்து ஒரு அழகான ஒரு சுபாஷிதத்தை எடுத்து ஆராய்வோம் உத்தியமேனஹி சித்தியந்தி காரியாணி ந மனோரதை நகி சுப்தஸ் சிம்மஸ்ய பிரவிசந்தி முகே மிருகா ஆப்ரிக்காவில் ஒரு சிங்கத்தை பற்றியும் ஒரு மானை பற்றியும் ஒரு சின்ன சின்னப்பெட்டு ஒன்று இருக்குது ஒரு ஒரு கோட்டு ஒன்று இருக்குது அதை நான் வந்து கடைசியில் சொல்கிறேன் இப்போ இந்த ஸ்லோகத்தை பார்ப்போம் உத்தியமேனஹி சித்தியந்தி காரியாணி ந மனோரதை பின்னால் எது வருவோம் ந மனோரதை மனோரதம் மனோரதம்ங்கிற வார்த்தை வந்து ரொம்ப புழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை ரதம் என்றால் என்ன தேர் மனோரதம் என்றால் என்ன மனமான தேர் மனசில் இருக்கக்கூடிய தேர் எவ்வளவு வேகமாக போகிறது அப்படின்னு சொன்னால் அதுக்கு கணக்கே கிடையாது நம்ம கண்ணை முடிந்து யோசிக்கிறோம் மெடிடேட் பண்ணுறோம்னா கூட எவ்வளவு எண்ண அலைகள் நம்ம மனசுக்குள்ளே ஓடுறது என்னென்னமோ எண்ணங்கள் ஓடுறது எங்கெங்கேயோ தாட்ஸ் போகிறது அண்ட் நம்ம ஒரு கனவு உலகத்தில் நம்ம சஞ்சரிக்க ஆரம்பிச்சு ஸோ கனவுகளால் ந மனோரத்தைஹி கனவுகளால் மட்டுமே சித்திப்பதில்லை சித்தியந்தி சித்தியந்திங்கிற வார்த்தை இருக்குது அந்த சித்தியந்திங்கிறது வந்து நம்ம தமிழ்லேயும் சொல்கிறோம் இல்லையா சித்திப்பது நமக்கு கிடைப்பது கிடைக்காது மனோரதம் மூலமாக ந மனோரத்தைஹி சித்தியந்தி எண்ணங்களால் வெறும்னு கனவு காண்பதால் கனவு காண வேண்டும் திரு அப்துல் கலாம் ஐயா அவர்கள் சொன்னது போல கனவுகள் காணுங்கள் கனவுகள் மூலமாகத்தான் நாம் வாழ்க்கையில் வெற்றிகள் அடைய முடியும் கனவு கண்ட பிறகு அதற்குண்டான விஷயங்களை செய்ய வேண்டும் அதுதான் முயற்சி வெறும் கனவு காண்பதால் விஷயங்கள் நடக்காது கனவு காண வேண்டும் அதற்கு பிறகு முயற்சி செய்ய வேண்டும் ரொடியர்ட் கிப்லிங் அப்படிங்கிற ஒரு அருமையான ஆங்கிலத்தில் பல கவிதைகளை எழுதியிருக்கிறார் இஃப் அப்படிங்கிற ஒரு கவிதை எழுதியிருக்கிறார் ஆனால் இப்படி செய்வாய் ஆனால் இப்படி இருப்பாயானால் ஆனால் அப்படின்னு சொல்லி ஆனால் அப்படின்னு ஒரு பெரிய கவிதை எழுதியிருக்கார் ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு அருமையான கவிதை அதையும் நீங்கள் படித்து பார்க்கலாம் அதையும் வந்து ஒரு கவிதையாக ஆங்கிலத்தில் நாம் கொடுக்க போகிறோம் அந்த கவிதையை கூட நீங்கள் கேட்கலாம் அதுவும் வந்து ரொம்ப ஒரு மோட்டிவேட்டிங் கவிதை அந்த இஃபில் அவர் என்ன சொல்கிறாருன்னா இஃப் யூ கேன் திங்க் அண்ட் நாட் மேக் தாட்ஸ் யூர் எய்ம் நீங்கள் நினைக்க வேண்டும் நீங்கள் யோசிக்க வேண்டும் நீங்கள் எண்ணங்களை கொண்டு வர வேண்டும் ஆனால் எண்ணங்களே வாழ்க்கையாக இருந்தால் அது பிரயோஜனப்படாது அப்படின்னா என்ன அர்த்தம்னா வெறுமன்னு யோசிச்சுட்டே இருந்தால் எந்த விஷயம் நடக்காது இப்போ இந்த சுபாஷித்தம் கூட நான் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டே இருந்தோம் இது பண்ணணும் பண்ணணும்னு ஆனால் யோசிச்சுட்டே இருக்கிறதுனால அது நடக்க போகிறதில்ல எண்ணங்களை எண்ணங்களுக்கு உருவகம் கொடுக்க வேண்டும் எண்ணங்களை நாம் வெளியே கொண்டு வர வேண்டும் நாம் என்ன நினைக்கிறோமோ அதை ம மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் இது மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துவது மட்டுமல்ல இதனால் எவ்வளவு பேர் பயனடைவார்கள் என்பதை நாம் யோசிக்க வேண்டும் நாம் செய்யக்கூடிய ஒரு விஷயத்தினால் இதுதான் நம்ம வந்து பரோபகாரம் என்று முதல் ஸ்லோகத்தில் பார்த்தோம் மற்றவர்களுக்கு பயனளிக்கக்கூடிய விதத்தில் நாம் என்னென்ன செயல்களை செய்ய முடியும் அதற்கு நம் எண்ணங்களுக்கு என்ன மாதிரித்த ஒரு வடிவத்தை நம்மால் கொடுக்க முடியும் என்பதை பற்றி நாம் அலசி ஆராய வேண்டும் யோசிக்க வேண்டும் யோசித்து செயல்படவும் வேண்டும் முயற்சி திருவினையாக்க வேண்டும் அதனால் தான் முதல்ல என்ன சொல்கிறான்னா முயற்சி உத்தியமேன உத்தியமன்னா முயற்சி எஃபர்ட் எஃபர்ட் மூலமாக மட்டுமே நீங்கள் ஜெயிக்க முடியும் மாத்திரையரா அவர்களும் ரொம்ப அழகாக சொல்வார் கன்சிஸ்டன்ட் டிரெக்டட் செல்ஃப் மோட்டிவேட்டட் இன்டெலிஜென்ட் எஃபர்ட் இதை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னு நீங்கள் அவருடைய சேனல்லையே போய் நான் சேனல்லையே பார்க்கலாம் பட் இங்கே நம்ம எஃபர்ட்டை பற்றி பேசுகிறோம் முயற்சி இது மற்றதெல்லாம் கூட எனக்கு அழகான உருவம் இல்லை நான் கருப்பாக இருக்கேன் என்ன எனக்கு சரியான தந்தை தாய் கிடைக்கவில்லை என்னுடைய ஃபேமிலி சரியில்லை அது இது என்ன இருந்தால் கூட உலகத்தில் என்ன சூழ்நிலைகள் இருந்தாலும் கூட இது எல்லாத்தையும் ஒரு விஷயம் மூலமாக ஜெயிக்க முடியும் அப்படின்னு இருந்தால் அது எஃபர்ட் மூலமாக தான் முயற்சி மூலமாகத்தான் நம்மால் ஜெயிக்க முடியும் வாழ்க்கையில் அதனால் முயற்சிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது எப்படி அப்படின்னா இதுக்கு ஒரு உபமானம் சொல்லப்படுகிறது என்றால் நஹி சுப்தசிய சிம்ஹசிய பிரவிசந்தி முகே மிருகாகா மிருகாக அப்படின்னா சம்ஸ்கிருதத்தில் மெயினாக வந்து மான்களை குறிக்கக்கூடிய விஷயம் ஆனால் மிருகம் அப்படின்னு சொன்னால் நம்ம தமிழில் வந்து மான்னு மட்டும் இல்லாத பொதுவாக மிருகங்கள் அப்படின்னு சொல்லிட்டோம் பொதுவாக அனிமல்ஸ் தி அனிமல் கிங்டம்னே சொல்லிட்டோம் மிருகங்கள்னு மிருகம்னா இங்கே வந்து மான் மான்கள் தூங்கி கொண்டிருக்கக்கூடிய சுப்தசிய சிம்ஹசிய தூங்கி கொண்டிருக்கக்கூடிய சிம்ஹத்தின் வாயில் நகிசுப்தசிய சிம்ஹசிய முகே முகம்னா முகம் முகம்னால் இங்கே வந்து அதனுடைய வாயின்னு சொல்கிறோம் எல்லாமே இம்பார்ட்டண்ட்டு தான் இங்கே வந்து முகம்னு நம்ம சொல்லக்கூடியது வந்து அதனுடைய வாயின்னு அர்த்தம் அதுதான் வந்து தமிழில் நம்ம முகம்னு யூஸும் பண்ணுறோம் பிரவிசந்தி முகே இருக்காக அப்படின்னா மான்கள் ஆனவை நேரே தாமாகவே வந்து ஒரு சிங்கத்தின் அதுவும் குகைக்குள் தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சிம்மத்தின் வாயில் தாமாகவே வந்து விழுவதில்லை சிம்மமானது அதுக்கு உணவு கிடைக்க வேண்டும் என்றால் அது காலையில் எழுந்து போய் ஒரு மானை வேட்டையாடத்தான் வேண்டும் இல்லைன்னா அதுக்கு வந்து சாப்பாடு கிடைக்காது சிங்கமானது காட்டுக்கே ராஜாவாக இருக்கலாம் காட்டுக்கே ராஜாவானாலும் அது சென்று தான் அதற்கு உணவு கிடைக்கும் அதனால் சுப்தசிய சிம்மசிய பிரவிசந்தி முக்கிய மிருகாக என்ன அப்படியே நாம் முயற்சி செய்யவில்லை என்றால் பலன்கள் தாமாக கிடைக்காது எண்ணங்கள் மூலமாக வெறும் சிந்திப்பதனாலேயோ கனவுகள் காண்பதனாலேயோ மட்டுமே கிடைக்கப் போவதில்லை அதற்காக முயற்சி செய்ய வேண்டும் இதுதான் இந்த ஸ்லோகத்தின் முழு பொருள் ஆங்கிலத்தில் ஒரு சின்னப்பெட்டை இருக்கு ஒரு சின்ன எபிசோடு இருக்குன்னு சொன்னோம் இல்லையா அதனுடைய தமிழ் மொழிபெயர்ப்பை இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆப்பிரிக்காவில் தினமும் காலையில் ஒரு மானானது விழித்தெழுகிறது வேகமான சிங்கத்தை விட வேகமாக ஓட வேண்டும் அல்லது அது கொல்லப்படும் என்று அதற்கு தெரியும் தினமும் காலையில் ஒரு சிங்கம் எழுந்திருக்கும் அது மெதுவான மானை கடந்து செல்ல வேண்டும் அல்லது அது பட்டினி கிடக்கும் என்று அதுக்கு தெரியும் நீங்கள் சிங்கமோ அல்லது மானோ இது முக்கியமல்ல சூரியன் உதிக்கும் போது மானாக இருக்கலாம் சிங்கமாகவும் இருக்கலாம் ஆனால் நாம் எழுந்தவுடன் காலையில் ஓட ஆரம்பிக்க வேண்டும் முயற்சி செய்ய வேண்டும் வாழ்க்கையில் என்ன விஷயங்களுக்காக என்ன காரியங்களை நாம் சாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதற்கு நாம் ஓட ஆரம்பிக்க வேண்டும் ஓட ஆரம்பிக்க வேண்டும் என்றால் வெறுமனே ஓடுவதல்ல ஆயத்தமாக சரியான சிந்தனையுடன் சரியான திசையில் சரியான வேகத்தில் ஓட ஆரம்பித்தால் வெற்றி நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் பல வெற்றிகள் கிடைக்கட்டும் இது போன்ற இன்னும் பல சுபாஷித்தங்கள் இருக்கின்றன மற்றவர்களுடன் நீங்கள் பகிர்ந்து கொள்ள நினைக்கும் ஸ்லோகத்தையும் சுபாஷித்தையும் கமெண்ட்ஸ் பாக்ஸில் எழுதுங்கள் அதையும் மற்றவர்களுடன் பகிர்வோம் இந்த உலகத்தை ஒரு அருமையான உலகமாக எழச் செய்வோம் நன்றி வணக்கம்